பத்தாம் வகுப்பு தமிழ் 7-6 கம்பராமாயணம் என்ற தலைப்புல வந்து கம்பராமாயணத்துல இருந்து சில கவிதைகள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க பாடப்பகுதியில. இதனுடைய ஆசிரியர் வந்து கம்பர். வான்மொழி முனைவர் வந்து வடமொழியில் எழுதிய கம்பராமாயணத்தை வந்து தமிழ்ல தழுவி அதை வந்து ஏற்றியவர் வந்து கம்பர். அந்த கம்பர் ஏற்றிய இந்த கம்பராமாயணம் வந்து 6 காண்டங்களை கொண்டது. அந்த காண்டங்கள்ல இருந்து சில பாடல்கள் வந்து நமக்கு பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க. அந்த பாடல்களை வந்து விரிவாக காண்போம். கம்பராமாயணம். இந்த ராமாயணம் என்பது வந்து ராமனது வரலாற்றை கூறும் நூல், அதனால இது ராமாயணம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ராமாயணத்தை வந்து வடமொழியில் வான்மிகி முனிவர் வந்து எழுதினாரு. அதுக்கப்புறம் இந்த ராமாயணத்தை வந்து வடமொழியில் இருந்ததை தழுவி அதனை வந்து தமிழில் ஏற்றினவர் கம்பர். அதனால தான் இது கம்பரால் ஏற்றப்பட்டதுனால கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ இந்த கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஆசிரியர் குறிப்பு: இப்போ கம்பர் வந்து தேரளந்தூரில் பிறந்தவர். இவ்வூர் வந்து நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்குது. அதன் மயிலாடுதுறைக்கு பக்கத்து அருகில் வந்து உள்ளது. கம்பரின் தந்தை ஆதித்தன் கம்பர் 2 குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர். இவரை திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் வந்து ஆதரித்தார். கம்பரது காலம் வந்து கிபி 12 கம்பர் வந்து செய்நன்றி மறவாத இயல்புடையவர். அதனால் இந்த கம்பரை வந்து ஆதரித்த வள்ளல் சடையப்பரை வந்து 1000 பாடல்களுக்கு 1 பாடல்கள் என பாராட்டி சிறப்பித்துள்ளார். இந்த கம்பரால் ஏற்றப்பட்ட நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா கம்பராமாயணம், சடகோபரந்தாதி, ஏரெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களை வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏற்றியிருக்காரு. இந்த கம்பரோடு இருந்த மற்ற புலவர்கள் யார் யார், இவருடைய காலத்தில் வாழ்ந்த புலவர்கள்னு பார்த்தோன்னா ஜெயங்கொண்டாறு, ஒட்டக்குத்தர், புகழேந்தி ஆகியோர் வந்து இவர் காலத்து புலவர்கள் ஆவர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கல்வியிற் பெரியர் கம்பன் என்னும் தொடர்களால் கம்பனின் பெருமைகளை அறியலாம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாரதியார் கம்பரை புகழ்ந்து பாடியுள்ளார். இவ்வாறு மற்ற புலவர்களால் பாராட்டப்பட்டவர் கம்பர். இப்போ நம்ம கம்பரை பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்து நம்ம நூல் பற்றி, இந்த ராமாயணத்தை பற்றி அறிந்து கொண்டோம். இராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் எனப்பட்டது. வான்மிகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை வந்து தழுவி கம்பர் வந்து தமிழில் ஏற்றினார். கம்பர் ஏற்றிய ராமாயணம் கம்பராமாயணம் எனப்பட்டது. கம்பர் தம் ஏற்றிய நூலுக்கு ராமவதாரம் என பெயரிட்டார். கம்பராமாயணம் என்பது வந்து 6 காண்டங்களை கொண்டது. 6 காண்டங்கள் என்னென்னு பார்ப்போம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை உள்ளடக்கியது. காண்டம் என்பது வந்து பெரும் பிரிவையும் படலம் என்பது அதன் உட்பிரிவையும் குறிக்கும். தமிழகத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலையை அடைந்தது. தமிழகத்திலேயே வந்து இந்த காப்பியம் வளர்ச்சி அடைந்ததற்கு காரணமே யாருன்னு சொல்கிறாங்க, இந்த கம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமையை கருதியும் இவ்விரு நூல்களையும் வந்து தமிழுக்கு கதி என்பர் பெரியோர். கம்பராமாயணம் வந்து பெரும் காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை வந்து முழுமையாக பெற்றது. பொருள், அணி, நடை ஆகியவற்றால் சிறந்தது. கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது. சொற்சுவையும் பொருள் சுவையும் தமிழ் பண்பாடும் மிளிர்ந்துள்ளது இந்த கம்பராமாயணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தின் சிறப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நூல்வெளியை பார்ப்போம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் என பெயரிட்டார். இது கம்பராமாயணம் என வழங்கப்பெறுகிறது. இது 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயணம் பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. நமக்கு பாடப்பகுதியாக சில அழகுணர்ச்சி மிக்க கவிதைகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்னதை தான் கொடுத்துருக்காங்க. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழ் பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏரெழுபது, சிலை எழுபது முதலிய நூல்களை ஏற்றியவர். பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நுழையுமுன்: உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. கவிஞனின் உலகம் இட எல்லையற்றது, கால எல்லையற்றது. கவிஞனின் சிந்தைக்குள் உருவாகும் காட்சியை
சொல்லை கொண்டு எழுப்புகிறான். அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன. கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன. விளிம்பியங்கள் துணை புரிகின்றன. ஒப்புமைகள் துணை புரிகின்றன. கலையின் உச்சம் பெறுவதுதான் அவன் எல்லையாகிறது. கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன். அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார். நமக்கு பாலகாண்டத்திலிருந்து ஆற்றுப்படலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலகாண்டத்தில் அந்த ஆற்றினுடைய சரயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாயக்கூடிய நதியினுடைய சிறப்புகளை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, சரயோ ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இப்போ பார்ப்போம். கவிதை கவிஞன் மூலம் தன்னையே வெளிப்படுத்தி கொள்கின்றது. அது எப்படி வருகின்றதோ அதை மாற்றினால் அழகு குன்றும். மீண்டும் மீண்டும் மாறித்தரும் சந்த உணர்வுகளை நம்முள் செலுத்துகிறது. உள்ளம் சூறையாடப்படுகிறது. இந்த ஆற்றுப்படலத்தில் வந்து இந்த சரயு நதியினுடைய சிறப்புகள், அந்த நதி வந்து எப்படி ஓடுது, அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் சோலைகளெல்லாம் வந்து எப்படி வந்து வளமிக்கதாக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க கவிதையாக. அதை நம்ம பார்ப்போம். தாதுகு சோழை தோறும் சண்பக காடுதோறும் போதவில் பொய்கைதோறும் புதுமணச் சடங்கள்தோறும் மாதவி வேழிப்பூக வனந்தோறும் வயல்கள்தோறும் மோதிய உடம்புதோறும் உயிரென உழாயுதன்றே. பொருள் பார்ப்போம். மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் மரம் செறிந்த செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் புதுமணல் தடாகங்கள் குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுகு தோட்டங்கள் நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கின்றது சரயு ஆறு. இந்த சரயு ஆறு அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கெல்லாம் பாய்ந்து வருகின்றது அப்படின்னு சொன்னால் இந்த மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், பூக்கள் நிறைந்த சோலைகள், அந்த பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள்லாம் என்ன பண்ணுதான் சிந்து தான். அப்போ அந்த சிந்தக்கூடிய அந்த சோலைகள்லாம் இந்த சராயு நதி என்ன பண்ணுது பாய்ந்து வருது. மரம் செறிந்த செண்பக காடுகள், செண்பக மரங்கள் நிறைந்த காடு, அந்த காடுகள் வழியாக இந்த ஆறு வந்து பாய்கின்றது. அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், அந்த அரும்புகள்லாம் வந்து மலர்வதற்கு தேவையான இயற்கையான நீரை வந்து இந்த சரயு நதி வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுமணல் தடாகங்கள், அந்த தண்ணியில் அடித்து வந்து மணல்களை என்ன பண்ணுதான் புதுமணலாக வந்து கரைகளில் வந்து சேர்க்குது. அடுத்து குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுகு தோட்டங்கள், குறுக்கத்தி கொடி அப்படின்னு சொல்லி குறுக்கத்தின்றது ஒரு வகையான கொடி வகை, அந்த கொடி வகை வந்து கமுகு தோட்டம் அப்படின்னு சொன்னால் பாக்கு மரங்கள், அந்த பாக்கு மரங்கள் வளர்ந்துருக்கக்கூடிய கமுகு தோட்டத்தில் அந்த பாக்கு மரங்கள் நிறைந்த தோட்டத்தை வந்து சுற்றியுள்ள வேலியாக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த குறுக்கத்தி கொடிகள் வந்து வளர்ந்து நிற்கின்றது. அந்த குறுக்கத்தி கொடிகள் வந்து செழிப்பாக வளர்வதற்கு தேவையான நீரை வந்து இந்த சரயு ஆறு வந்து கொடுப்பதாக இப்பாடல் வரிகள் வந்து உணர்த்துகின்றது. நற்கதியுள்ள உடம்புகளில் புகுந்து உயிர் செல்லுதல் போல இந்த சரயு நதியினுடைய வெள்ளமானது, இந்த சரயு ஆற்றினுடைய வெள்ளமானது உலாவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உயிரானது நற்கதியுள்ள உடம்புகளில் புகுந்து செல்வது போல சரயு நதியின் வெள்ளமானது மகரந்தத்துள் சிந்தியுள்ள சோலைகள் தோறும் சண்பக மரங்கள் நிறைந்த காடுகள் தோறும் முற்றிய அரும்புகள் முறுக்கவிழ்ந்து மலரும் பொய்கைகள் தோறும் குறுக்கத்தி கொடி படர்ந்த வேலியுடைய கமுகு தோட்டங்கள் தோறும் நெல் வயல்கள் தோறும் பரவி செல்கின்றது. இப்போ இந்த சரயு நதியிலிருந்து பயன்பெறக்கூடியவை இவையெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னோன்னா, எங்கெங்கே போகுது, மகரந்த தூள் சிந்துகின்ற சோலைகளில் வந்து நீரை வந்து தருது, சண்பக காடுகள் வழியாக வருது, அடுத்து வந்து இந்த குறுக்கத்தி கொடிகள் நிறைந்த கமுகு தோட்டங்கள் வழியாக வருது, மலர்கள் வந்து மலர்ந்த மலரக்கூடிய பொய்கைகள் தோறும் புது மணலை பரப்பிட்டு வருது, அடுத்து வந்து இவற்றையெல்லாம் செய்வது எது, இந்த சரயு நதி. அப்போ உடலில் உயிர் புகுதல் உடல் செழித்து காட்டுவது போல சரயு வெள்ளம் புகுவதால் சோலைகள் காடுகள் பொய்கைகள் தடாகங்கள் தோட்டங்கள் வயல்களின் சரயு நதி பரவி வளமாக உள்ளது. இவையெல்லாம் இருப்பதனால தான் இந்த சோலைகள் காடுகள்லாம் இந்த சரயு நதியினால் வளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் வந்து கம்பர் வந்து தன்னுடைய கவிதை வழியாக வெளிப்படுத்தியுள்ளார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.